விகடன் எப்படி நேயர்களுக்கு வணக்கம். தினகரன் நேற்று வந்து சசிகலாவை போய் பெங்களூர் அகரகார சிறையில் போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வெளியில் வந்த தினகரன் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து சில தொடர்ந்து கேள்வியெல்லாம் கேட்கும்பொழுது, இந்த மாதிரி நீங்கள் விதிமுறைகளை மீறி அடிக்கடி சசிகலாவை சந்திக்கிறீங்க, ஏன்னா ஒரு சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளி வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் அவங்களுடைய உறவினர்கள் சந்திக்க முடியும், நீங்கள் வந்து அடிக்கடி சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கே, நாங்கள் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டிருக்கோம், ஆர்டிஐயில் வந்து இந்த மாதிரி ஆர்டிஐ தகவல் படி நீங்கள் வந்து அடிக்கடி சந்திக்கிறதா இருக்கேன்னு சொல்லவும் தினகரன் ரொம்ப கோவப்பட்டார். நான் வந்து 15 நாளைக்கு ஒரு முறை தான் சந்திக்கிறேன், நான் சந்திக்க போகிறேங்கிறதோ அல்லது சந்தித்த பிறகு வந்து வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுக்குறேன், எல்லாமே பண்ணுறேன், நீங்கள் அப்புறம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது எப்படி நீங்கள் சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும். அவங்க இந்த மாதிரி உங்கள் மனைவி கூட பாருங்கள், 19 நாட்களுக்கு ஒரு முறை பார்த்துருக்காங்க அப்படின்னு, 15 நாட்களுக்கு ஒரு முறை பார்க்கலாங்கிறது விதி இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி ஏன் பார்க்கக்கூடாது, நீங்கள் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட கேட்குறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி எப்பயுமே ஒரு ஸ்மைலி ஃபேஸோட ரொம்ப பத்திரிகை ஒரு ஃப்ரெண்ட்லியாக அணுகக்கூடிய தினகரன் கோச்சிட்டார். அதுக்கப்புறம் திரும்ப அப்புறம் பேசும்போது சொல்கிறாரு, இன்னமும் வந்து எங்கள் சின்னம்மா வந்து மௌன விரதமாக தான் இருக்காங்க, நான் பிப்ரவரி பயணத்தை அதுக்காக போகிறதுக்கு கிளம்புறேன் இல்லையா, அதுக்காக வந்து ஆசி வாங்க வந்தேன், எனக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதிலேருந்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாம், என்னென்னா சசிகலாவுடைய மௌன விரதம் பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்கும் தொடரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம், ஏன்னா அன்றைக்கி தான் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள். அடுத்ததாக மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது, அதை வந்து திரும்ப வாபஸ் வாங்கிட்டாங்க. என்னென்னா பாஸ்போர்ட் வந்து 2 வகையான பாஸ்போர்ட்டாக இருக்கும், இப்போயே அது அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 10வதுக்கு குறைவான படிப்பு படித்தவங்க எல்லாத்துக்கும் வந்து பாஸ்போர்ட்டில் ECR அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திருப்பாங்க, எமிக்ரேஷன் செக் ரெக்வயர்டு. இந்த மாதிரி இந்த ECR உள்ளவங்களை வந்து வெளிநாட்டுக்கு போகும்பொழுது எதுக்காக போகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக அவங்கள வந்து கேட்கணும் அப்படின்னு. இது பெரும்பாலும் இந்தியாவில் கூடிய எல்லா வெளிநாட்டு விமான நிலையங்கள்லேயும் நடக்கிறது தான். அந்த மாதிரி ECR உள்ள பாஸ்போர்ட் உள்ளவங்க மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் நேரம் வச்சு விசாரணை பண்ணி தான் அனுப்புவாங்க வெளிநாட்டுக்கு போகும்பொழுது. இந்த மாதிரியான ECR பாஸ்போர்ட்டுகளை காவி மயமாக்குறது, ஒரு காவி கலரில் அதாவது ஆரஞ்சு நிற பாஸ்போர்ட்டாகவும் கொடுக்குற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்புக்கு வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. என்னென்னா மக்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்மாக தான் மக்களை வந்து அணுகணும், ஒரு சிலர் படிக்காதவங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட்டு படித்தவங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட்னு இந்த மாதிரி கொண்டு வரது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லி எல்லா அறிவுஜீவி மட்டத்திலிருந்து எல்லாருமே கடுமையாக எதிர்க்கவும் இந்த அறிவிப்பை வந்து இப்போ மத்திய அரசு வந்து வாபஸ் வாங்கியிருக்கு. இதில் இன்னொரு பக்கம் என்னென்னா நம்மளுடைய பிரதமர் மோடி ஆகட்டும், நடிகர் கமல்ஹாசன் ஆகட்டும், ரஜினிகாந்தாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த ஆரஞ்சு நேர பாஸ்போர்ட்டுக்குள்ள தான் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்துருந்தா. இது தெரிஞ்சோ என்னமோ தான் மத்திய அரசு இந்த முடிவை கைவிட்டாங்க. ஆனால் இது தெரியாத ஒரு பாரதிய ஜனதாவுடைய முக்கியமான எம்பிகள் சில மந்திரிகள் கூட எங்களுக்கு ஆரஞ்சு நிறம் தான் வேணும், ஏன்னா காவி எங்களுடைய நிறம்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தது ஒரு தனி காமெடி. தொடர்ந்து இது போன்ற அரசியல் செய்திகளை கவனிக்க விகடன் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.